பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக இருக்கும், அதை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கிராஃப்ட் செஞ்சுட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் உப்பிட்டேன், இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். காஞ்சிட்ட பிறகு அப்புறமா நம்ம அடியிலையும் ஒட்டிக்கலாம். ப்ளூ போட்டு எனக்கு வாட்டர் பாட்டில் ரொம்பவே வெட்டாக இருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகி காய்த்தும். நம்ம இந்த நமக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேப்பரை கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதுலேயே ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. வேணும்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா ஒட்டணும். நீங்கள் இப்படி ஒட்டிட்ட பிறகு அப்படியே வேணால் கூட பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒட்டிட்ட பிறகு அப்படியே பென் ஸ்டாண்டாக பயன்படுத்தல. இப்போ கீழே நமக்கு எக்ஸ்ட்ரா பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் மாதிரி தெரியுது. இந்த பிளேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அப்படியே மடித்து ஒட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அப்படியே மடித்து ஒட்ட முடியாது, பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்படி பண்ணாமலும் நம்ம பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒட்ட கீழே ஒட்ட வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம அதுலேயே சொன்ன மாதிரி தான் அதுக்கு நம்மகிட்ட இருக்க சார்ட் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் ஏ ஃபோர் ஷீட், நம்ம அப்புறம் ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்கெலாம் ஓலியா ஏ ஃபோர் ஷீட், அதெல்லாம் நார்மல் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட இருந்ததால் நான் இதை யூஸ் பண்ணிக்கேன். இப்போ நம்ம கீழே ஒட்டிக்கலாம். கீழே வேறு கலர் டபுள் கலர்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ரெண்டு வச்சு பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்னுச்சிங்கன்னா செல்லோ டேப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் செல்லோ டேப் நம்ம அவங்கவுங்க தானே போடுறோம், ஸோ செல்லோ டேப் அவங்களுக்கு அதே சமயம் க்ளூவும் நமக்கு செய்யணும். இப்போ இது போல் நல்லா க்ளூ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒட்டிடுறேன். இதை இப்போ நான் இதில் ஒட்டிட்டேன் பாருங்கள். உங்ககிட்ட இது போல் கர்வ் வாட்டர் பாட்டிலோட நல்லா நீட்டாக ஸ்வீட்டாக ப்ளெயினாக இருக்க வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கோங்க. அதான் இருக்கிறது நல்லாகும், அதான் ஈஸியும் கூடி. நமக்கு இது போலலாம் பேப்பர் ஒட்டும் போது இப்படி உள்ளே போதும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் போகாமல் ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சம் இது காய்ஞ்சிட்ட பிறகு நான் அதை கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக காய்க்கும், அப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக இது போல் சுற்றியும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி
இது வாட்டர் பாட்டில் வெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அதான் சவுண்டாக இருக்கும். வாட்டர் பாட்டில் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால எனக்கு கட் பண்ண ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணவே முடியலை என்னால். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு வாட்டர் பாட்டிலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் அங்கங்கே தண்ணி மாதிரி தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரையாக இந்த பிறகு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கீழே வேணாம், கீழே பார்த்து தெரியாதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் கீழே பண்ண வேண்டியதில்லை. பாருங்களோட வாட்டர் பாட்டில் பென் ஸ்டாண்ட் ரெடி. இதை நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் ட்ராயிங் பாருங்கள். இது கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனாலும் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் எனக்கு வெட்டாக இருக்கிறதால இப்படி இருக்கு, உங்களுக்கு இப்படி தெரியுது. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் உங்கள்கிட்ட எதுனா ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு என்ன ஸ்டிக்கருமே இல்லை, அதனால் நான் சும்மா ஸ்கெட்ச் வச்சுட்டு எழுதி வரைஞ்சிக்கிறேன். ஒரு பிளாக் ஸ்கெட்ச் வச்சுட்டு என் பேர் எழுதிக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ட பிறகு தான் நம்ம இந்த மாதிரி பேர் எழுதணும், இல்லை நமக்கு வேணுங்கிறத பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுனா பேப்பர் கிழிஞ்சிரும். இப்போ நான் என் பேர் இதில் எழுதிட்டேன். உங்களுக்கு பேர் தான் இல்லை, எதுனா வரையணும்னா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், என் பேரை எழுதியிருக்கேன். பார்த்தா இது நமக்கு பாட்டில் மாதிரியே இல்லை, ஒரு வீட்டில் ஒரு பென் ஸ்டாண்ட் தான். இது எவ்வளோ சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு ஸ்மைல் ஃபேஸ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்மைல் ஃபேஸ் இதுலேயே ஸ்கெட்சில் வரையணும்னு கூட இல்லை, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கங்க நான் முதலே சொன்ன மாதிரி. ஒட்டும் போது நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சதுன்னா ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா ட்ராயிங் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம்மேடாக வந்துட்டு ஸ்டிக்கர் செஞ்சு ஒட்டுறீங்கன்னா இந்த க்ளூலாம் நல்லா காஞ்சிட்டணும், அப்புறம் தான் ஒட்டணும். எழுதுறது கூட க்ளூலாம் காஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஹோம்மேட் பென் ஸ்டாண்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் பென்சில்ஸ் ஸ்கேலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுவே